தெரியாத ஒரு பெரிய முயற்சி. அதோட ஒரு அழகான டாபிக் நம்ம வச்சிருக்கோம். யாருமே எதிர்பார்க்காத விஷயம், வெளிநாட்டு பறவைகள் முழுவதுமே எங்க ஊருக்கு தான் வரணும். எல்லாமே அரசு வேலை பார்க்குற இளைஞர். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம கார்த்திக் சார் இருக்காரு. ஸோ கார்த்திக் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. ஸோ மரம் வளர்க்குன்றது எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம். அதை விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சார் வந்துட்டு பசங்க மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காதோ அதே மாதிரி இயற்கை மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நம்ம கார்த்திக் சார் என்ன நினைக்கிறார் அப்படின்றத அவர்கிட்டே போய் கேட்கலாம். வணக்கம். இது என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை, இளைஞர்களுடைய கிராம இளைஞர்களுடைய வெறும் முயற்சி தான். ஒரு துபிலி அப்படின்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய மிகப்பெரிய முக்கியமானது வந்து மரம் வளர்த்தல். கேட்கும் போதே சொன்னாங்க, எதுக்கு பாதுலாம் செய்யுங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இதில் வந்து காட்டுக்கரவை முழுவதுமே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட ஒரு ஊரில் வந்து இளஞ்சம்பூர் ஊர் முற்றிலுமாக ஒழிச்சிருக்காங்க. கம்மாக்கரையை முழுவதுமே மரங்களை நட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே அரசு வேலை பார்க்குற இளைஞர்களும், அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. டொனேட்னு சொல்ல முடியாது, விரும்பி தான் செஞ்சுருக்காங்க. எல்லாரும் யாருமே யாருமே கேட்கல. கண்டிப்பாக சார், ஃபுல்லாக கம்மா கரப்புறா நட்டுருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் நட்டுருக்காங்க. எங்களுடைய பணி வந்து ரொம்ப எளிதாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களுடைய பள்ளியில் ஒரு 7-8 வேப்ப மரம் இருக்குது. அது கீழே தான் நிறையா இங்கே இருக்கிற தமிழ்கள்லாம் படிச்சுட்டு போனாங்க. இனிமேல் நிறையா வச்சுட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கிளாஸ் ஸ்கூலில் தான் நடத்துகிறோம், வெளியில் ஃப்ரீயாக இருந்து இருக்கலாம் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். மிகப்பெரிய முயற்சி இது. அவங்க அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓகே சார், இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரி எந்தளவுக்கு சார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஏன் அப்படின்னா பெருமுயற்சி சொல்லும் போதே தண்ணிங்க சொன்னாங்க, மரம் வளர்த்துருந்தா தான் சார் கண்டிப்பாக மழை கொண்டு வர முடியும். அதோட ஒரு அழகான டாபிக் நம்ம வச்சுருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயம், வெளிநாட்டு பறவைகள் முழுவதுமே எங்கள் ஊருக்கு தான் வரணும். பறவைகளுடைய வாழிடம் இல்லாமல் ராமநாதபுரம் திரும்பி போகுது. நாங்கள் மரத்தை வளர்ப்போம், உடையே உள்ள அந்த நீர்நிலையையும் பெருசாக்குவோம், பறவைகள் முழுவதையுமே எங்கள் ஊருக்கு வர வைப்போம் அப்படின்ற ஒரு மிக எழுச்சியோடு சொல்லியிருக்காங்க. இது பாராட்டக்கூடிய விஷயம், யாருமே செய்யாத ஒரு பெரிய முயற்சி. உறுதியாக அவனை நான் வளர்க்குறேன். ஓகே சார், இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஷார்ட்டாக எப்படி சார் சொல்லுவீங்க? என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இவங்கள மாதிரியே நீங்களும் தன்னார்வத்தோட மரங்களை நடுங்க. ஃபுல்லாக ஊருக்குள்ளே நட்டுருக்காங்க. அடுத்த முயற்சியாக அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பணியை நம்ம ஊரில் மட்டும் இல்லாது வெளியில் உள்ள முதலத்தூர் உட்பட்ட ராமபுரம் உட்பட்ட அனைத்து ஊர்களையுமே தொடரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மரம் வளர்த்தால்தான் நிச்சயமாக மழையும் பெற முடியும், இயற்கையும் பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்குமே. பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், துபிலி குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்போசாதி. பை பாய், டேக் கேர்.